வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் அரசு வேலைகள் எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு எந்த காரியம் நடைபெற வேண்டி இருந்தாலும் இந்த ஒரு மையை மட்டும் நீங்கள் முறைப்படி தயார் செய்து வைத்து கொண்டு சென்றால் நீங்கள் நினைக்கக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் சட்டென நடந்து முடியும் அது செய்வதற்கு என்ன மூலிகை தேவை அதை எவ்வாறு தயாரிக்க வேண்டும் அதனால் கிடைக்கக்கூடிய முழு பலன்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொளியில் முழுமையாக காண இருக்கிறோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நம்மில் பலருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் எங்காவது ஒரு இடத்தில் அரசு சம்பந்தமான வேலைகள் கண்டிப்பாக நடைபெற வேண்டியிருக்கும் அது சாதாரண சிறிய வேலைகளாக இருந்தால் சிறிது காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை பார்த்துக்கொள்ளலாம் என்று விட்டுவிடலாம் சிலருக்கு அதுவே மிகப்பெரிய கான்ட்ராக்ட் அரசு சம்பந்தப்பட்ட அலுவலகங்களிலிருந்து கிடைக்க வேண்டிய பணம் மற்றும் வேறு விதமான மிகப்பெரிய வேலைகளை உடனுக்கு உடனே செய்து முடிக்கவும் அரசு சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து செல்வாக்கு மிக்க நபர்களின் தொடர்பு கிடைக்கவும் அதனால் பண பலன்கள் பிற பலன்கள் பெறவும் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மூலிகை வசிய மையானது கண்டிப்பாக வசியத்தை உண்டாக்கி கொடுக்கும் இந்த ராஜ வசியத்தை உருவாக்கி அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை உடனுக்குடனாக முடித்து தரக்கூடிய தெய்வீக மூலிகையின் பெயர் சீதேவி செங்களினீர் என்பதாகும் இந்த சீதேவி செங்களினீர் என்பது நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மூலிகை தான் இந்த மூலிகையை நினைத்த அரச காரியங்கள் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க உதவக்கூடிய இந்த சீதேவி செங்கலநீர் என்கின்ற மகா சக்தி வாய்ந்த மூலிகையினை சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செடிக்கு முறைப்படி காப்பு கட்டி படையலிட்டு பழி கொடுத்து தூபதீபம் காட்டி மூலிகை சாபநிவர்த்தி மந்திரங்களை முறைப்படி ஓதி பறித்து வந்த மூலிகையினை தாமரை தண்டு நூலினைச் சுற்றி தீபம் ஏற்றக்கூடிய திரியைப் போல மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு மாற்றிய திரியினை காராம்பசுவின் நெய் மட்டும் ஊற்றி தீபமாக ஏற்ற வேண்டும் அவ்வாறு தீபமாக ஏற்றும் பொழுது அதில் பறித்து வந்த ஸ்ரீதேவி செங்கலியர் மூலிகையை தாமரை தண்டு திரியை கொண்டு நன்றாக சுற்றி வைக்க வேண்டும் சுற்றி வைத்த பிறகு இதனை சுத்தமான காராம்பசுவின் நெய்யில் நனைத்து எரிய வைத்து மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு மையாக மாற்றிக்கொண்ட பிறகு இந்த மையினை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுதெல்லாம் நீங்கள் அரசு சம்பந்தப்பட்ட அலுவலர்களையோ இந்த மையினை நீங்கள் நெற்றியில் வைத்துக்கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அலுவலர்களையோ அல்லது அரசு சம்பந்தப்பட்ட உயர் பதவியில் இருப்பவர்களையோ பார்க்க செல்லும் பொழுது உங்களுக்கான வேலைகள் உடனடியாக மடமடவென நடந்து முடிந்துவிடும் இது மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகை இந்த மூலிகையை பறிப்பதற்கு நமது காணொளியில் சொல்லியபடி முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி நாம் சொல்கின்ற முறையில் மையாக தயார் செய்து பயன்படுத்தும் பொழுதுதான் உங்களுக்கு இது முழுக்க முழுக்க பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த காணொலியில் வரக்கூடிய முறைகளை தெளிவாக கேட்டு புரிந்து கொண்டு தயார் செய்து பயன்படுத்துங்கள் இதை தயார் செய்யவோ மேற்சொன்ன முறைகளை செய்யவோ எங்களால் இயலாது உங்களிடம் இதன் மை கிடைக்குமா என்று கேட்கக்கூடிய தேவைப்படும் நபர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்கள் வாழ்வில் வளம் கொளிக்க செய்யக்கூடிய ஸ்ரீதேவி செங்கலினியர் வசிய மையை வசியம் உண்டாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும் கேட்டு வாங்கி பெற்று பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்